ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபடம்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, அதாவது பேச்சுலராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது, ஸோ டைம் எப்படி அலோகேட் பண்ணி படிக்கணும், ஸோ என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுபடி தான் உங்களுக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒன்றுக்கும் என்னென்ன மீனிங், ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, அதாவது எனக்கு டைமுங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாகவே படிக்கிறது மட்டும்தான் எனக்கு டைமு, வேறு எதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஒர்க் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், டோன்ட் ஸ்டடி எபோ 10 ஹவர்ஸ் பர் டே. ஸோ ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் படிக்காதீங்க. ஈவன் உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கு படிக்க டைம் இருந்தால் கூட, சரிங்களா? ஒரு நாளைக்கு மினிமம் டு மேக்ஸிமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 ஹவர்ஸ் மேலே நீங்கள் தாவாதீங்க, ஓகேங்களா? இன்கேஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் இருக்குது, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது வசனம், 10 to 20 அந்த 20 மணி நேரம் படித்த நேற்று இது நம்ம கணக்கு பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா 10 ஹவர்ஸ் மேலே நீங்கள் எது படித்தாலும் மைண்டில் நிற்காது. ஸோ அதனால் 10 ஹவர்ஸ் படித்து முடிச்சுட்டு நேற்று நாள் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் டைம் எடுத்து தான் படிக்கணுமே தவிர அந்தன்னைக்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஒரு 2 மணி நேரம் படிக்கலைன்னா நம்ம சேர்த்து படிக்கலாம், அதுக்குன்னு ஒரு 10 மணி நேரம் நேற்று படிக்கவே இல்லை, அது அப்படியே இந்த நாள் வந்து சேர்த்து படிக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? செகண்ட் ஒன், டோன்ட் வாக் அப் இயர்லி, ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபுல் டைமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா காலையில் நேரமாக எழுந்திரிச்சு படித்தா மைண்ட் அப்படியே பதியும் அப்படின்ட்டு 4 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க, 4:30 மணிக்கு வைப்பாங்க அப்பயும் எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ தொடர்ந்து ஒரு வாரமாக அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், இவங்களும் அலாரத்தை ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஆஃப் பண்ணுறது மீன்ஸ் என்ன, முழுசாகவே அலாரம் வந்து கிடையாது அப்படின்னு ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்க. டெய்லி 4 மணிக்கு அடிக்கும், எழுந்திரிச்சு ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ணுறது வந்து இவங்க தான் ஆஃப் பண்ணாங்களான்னு தெரியாமலே ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமாக 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 1.5 லெசன் படிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் படிச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாகவே உட்காந்து கொட்டாய விட்டுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, ஓகேவா? அந்த 1.5 மணி நேரம் வந்து காலையில் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிக்காங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 6 மணி வரையும் படிப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் படுத்து ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறப்ப கொட்டாய விட்டுட்டு அன்றைக்கி அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் படித்ததுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஈவினிங் வரைக்கும் படிக்காமலே இருப்பாங்க. ஸோ பார்த்தா நம்ம என்ன போகும், காலையில் நேரமாக இருந்துச்சு படித்தோம், 4:30 மணிக்கு எந்திரிச்சு படித்தோம் அப்படிங்கிற பேர் தான் இருக்குமே தவிர அந்தன்னைக்கு என்ன முடித்தோம் அப்படிங்கிற பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஓகேங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், 4:30 மணிக்கு எந்திரிச்சு படித்தா நல்லது தான், ஆனால் உங்களால் வந்து பார்த்தோன்னா மார்னிங் உட்காந்து ஃபுல் டைமாக படிக்க முடியாது, ஓகேவா? ஸோ அதனால் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. 6 மணிக்கு எந்திரிங்க போதும், அதிகபட்சமே அதுதான், 6 to 6:30 எந்திரிச்சு ஒரு 6:30 எந்திரிக்கீங்களா, ஒரு 1.5 மணி நேரம் படிங்க, 8 மணி வரையும் படிங்க, ஓகேங்களா? 8 மணிக்கு படிச்சுட்டு என்ன பண்ணும், அகைன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு இது பண்ணிட்டு ஒரு 10:30 படிங்க, 10:30 உட்காந்துட்டு 11:30, 12:30, ஓகேவா? 2 மணி நேரம் ஆச்சா, 11:30, 12:30, 1 ஒரு மணி வரைக்கும் படிங்க போதும். 1 மணிக்கு மேலே என்ன பண்ணுங்கள், சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகே? 3 மணி நேரம் கேப் விட்டுங்க, 1 மணி நேரம் ஃபுல்லாக சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, 2 மணி நேரம் தூக்கத்தை கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 மணிக்கு அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 4 to 6 படிங்க, 4 to 6 படிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு வேணுமா, ஓகே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு 6, 7, 8 வரைக்கும் ரெஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் 9, 10 படிங்க, படித்து முடிச்சுட்டு படுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரொம்ப சிம்பிள், ஓகேவா? இந்த கேப்பில் தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ரீகால் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஆனால் 10 மணி நேரம் நான் சொல்கிற அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் தோராயமாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்கள், ஆனால் இனிஷியலாக அங்கங்கே கேப் வேணும், ஒரு தூக்கம் வேணும், ஒரு ரெஸ்ட்டு தேவை, சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட்டு தேவை. ஸோ ஃபுல் டைமாக படிக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி படிங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, டைம் இருக்குங்கிறோசரம் நீங்கள் வந்து ஃபுல்லாக உட்காந்து புக்கும் கையுமாவே உட்காந்துருக்குன்னு அவசியம் கிடையாது, கேப் விட்டு படிங்க. நீங்கள் படிக்கிறதுன்னு தெரியாது, ரிலாக்ஸாக பண்ண மாதிரி இருக்கும், மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு தொடர்ந்து அந்த 10 மணி நேரம் படிக்காதீங்க, ஒரு 2 மணி நேரம் படிங்க, ஒரு 1/2 மணி நேரம் கேப் விடுங்க, ஒரு 2 மணி நேரம் படிங்க, 1/2 மணி நேரம் கேப் விடுங்க, சரிங்களா? ஓகே, அதே மாதிரி அந்த 1/2 மணி நேரம் நீங்கள் டைம் பிரித்து பண்ணாலுமே ஒரு காலையிலேருந்து 1/2 மணி நேரம் டைம் பிரித்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி கேப் விட்டு பண்ணும்போது அகைன் மதியம் ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டைம் எடுத்து நீங்கள் தூங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஓகே, ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்தது 4th பாயிண்ட், ஏன்னா 3rd பாயிண்ட் ஸ்பிளிட் டைம்னு நான் சொல்லிட்டேன். 4th பாயிண்ட், அவாய்டு சோசியல் நெட்ஒர்க். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த சோசியல் நெட்ஒர்க் வந்து பார்த்தோன்னா நிறைய யூஸ் பண்ணிங்க, அதாவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் யூடியூப். ஸோ இந்த மூணுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம், அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அடுத்தவங்க மொபைலில் போய் அதாவது ஸ்டேட்டஸ் பார்க்குறது, நம்ம மொபைலில் வந்து பார்த்தோன்னா அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது, டிபி பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டைம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சேவ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா
இந்த யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு டீச்சிங் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, பக்கத்துலேயே வேறு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு படத்தை பற்றின ஒரு ட்ரெய்லரோ ஏதோ ஒரு ட்ரோல் வீடியோ ஏதோ ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடும், அதுக்கப்புறம் அகைன் வந்து ஐயோ ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு, இன்றைக்கி நாளை இப்படி ஆகிடுச்சி அப்படின்ட்டு வருத்தப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ டைமோட வேல்யூவை தெரிஞ்சுட்டு படிங்க, ஓகேங்களா? அதான் ரொம்ப முக்கியம், அதுதான் அடுத்த பாயிண்டாக சொல்லியிருக்கேன், திங்க் அபவுட் டைம் வேல்யூ. ஸோ டைமோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியாது, ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு டைமோட வேல்யூ தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க, ஓகேவா? ஏன்னா அலட்சியப்படுத்துவீங்க. ஃபுல் டைமாக படிக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா அந்த டைமோட வேல்யூ வந்து தெரியாமலே அலட்சியப்படுத்துவீங்க. அது உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த டைமோட வேல்யூ தெரியும், ஓகேவா? வீட்டில் அப்பா அம்மா கேட்க ஆரம்பிப்பாங்க, என்னடா தம்பி இன்னும் படிச்சுட்டே இருக்க, எப்போ வேலைக்கு போக போகிறேன், நான் அடுத்த வருஷத்துலேருந்து வேலைக்கு போகணும்னு சொல்லும்போது அப்பப்போ இந்த ஒரு எக்ஸாம் இப்போ ஒரு 6-7 மாதமாக இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் முடிச்சிடறேன், அப்போ தெரியும் நம்ம டைமோட வேல்யூ. ஃபுல் டைமாக படிக்கிற மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும், அந்த கமிட்மெண்ட் வரும்போது 6 மாதங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். 6 மாதம் தான் டைம், இதான் கடைசி எக்ஸாம் அப்படிங்கும் போது அந்த டைமோட வேல்யூ ஒரு மணி நேரமும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியும், ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இருக்கிற அந்த டைமோட வேல்யூ வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, அது பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரபிளாக மாறிடும், ஓகேவா? ஸோ ஃபுல் டைமாக படிக்கிறவங்க டைமோட வேல்யூவை தெரிஞ்சுக்குங்க, அது பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அடுத்தது அவாய்டு நெகட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ், நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நெகட்டிவிட்டியாகவே பேசுவாங்க, நம்ம படிச்சுட்ருப்போம் டே டிஎன்பிசிலாம் ஏன்டா படிச்சுட்டு அதெல்லாம் வேலை கிடைக்காதடா, அதெல்லாம் உன்னால் வாங்க முடியாதுன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸை தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கழட்டி விட்டுருங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஓகேங்களா? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு படிக்கணும், நீங்கள் படிக்க படிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணோம், அடடா அவன் படிச்சுட்டு இருக்கானே ஒரு வேலை வேலை வாங்கிடுவானோன்னு நினைக்கணுமே தவிர, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன மாதிரி நீ என்ன இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் மூலையில் போய் முடங்கி உட்காந்துட்டுக்கூடாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஜாலியாக இருந்துடக்கூடாது. இந்த வயசில் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு இதுக்கு வந்துட்டீங்கன்னா பின்னாடி நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருக்கிறாங்களே, நீங்கள் இப்போ ஜாலியாக இருந்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி, ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸை தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் முடித்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கோல் ரீச் பண்ணுற வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அவாய்ட் லவ் அண்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ பேச்சுலர் அப்படின்னாலே இந்த லவ்வு, இந்த அதுக்கப்புறம் என்னது க்ரஷ்ஷு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா கடலை போடுறது, தயவு செஞ்சு சொல்கிறேன், அண்ணாவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த கடலை போடுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்க, ஓகேவா? ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் போகிறப்ப உங்களுக்குன்னே ஒரு ட்ரபிள் வரும், ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா கரெக்டான பாதையில் போயிட்டுருப்பீங்க, திடீர்னு உங்களுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசுவோம், ஸோ மைண்டு டைவெர்ட் ஆகும், தயவு செஞ்சு அந்த மாதிரியான இதுக்கு இடத்த கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டுருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஸோ உங்களோட வயசில் அந்த மாதிரியான இதெல்லாம் தாட்டில் வரதான் செய்யும், ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த உங்களுடைய கோல் ரீச் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் லவ் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், அது பிரச்சனை கிடையாது. பட் உங்களுடைய கோல் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிவிடுங்க, நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்கள், வீட்டில் சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிங்க, சந்தோஷமாக வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஸோ அது வரைக்கும் அவாய்ட் வந்து பார்த்தோன்னா லவ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை சார் நான் இப்போ சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா சொல்லிவிடுங்க, ஆமாம் அம்மா இங்கே பாருமா நான் இப்போ வேலைக்கு நான் போகணும், வேலைக்கு போனால் தான் வீட்டில் வந்து நான் வந்து சொல்ல முடியும், உங்கள் வீட்லேயே வந்து நான் பொண்ணு கேட்க முடியும், அதனால் ஒரு 6 மாதம் நம்ம லவ்லாம் பண்ணிக்க வேணாம், ஒன்றும் பேசிக்க வேணாம், பேசி ஒன்றும் வந்து பிரயோஜனம் கிடையாது, அதனால் நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன், 6 மாதம் கழித்து நம்ம பேசிவிட்டு நம்ம என்ன எதுன்னு வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு டீசெண்டாக சொல்லிவிட்டு 6 மாதம் நவுந்து வந்துடுங்க, சரிங்களா? ஒரு வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, வீட்டில் பொண்ணு கேளுங்க, கல்யாணம் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெவர் டூ கம்பைன் ஸ்டடி, ஓகேவா? ஸோ என்னென்னா கம்பைன் ஸ்டடி தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா பசங்க பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசங்க பொண்ணுங்க கூட ஓரளவு வந்து படிச்சுடுவாங்கன்னு வச்சிங்களேன், பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டடிங்கிற பேரில் உட்காந்துட்டு புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்க, வச்சுட்டு ஏதாவது படிப்பாங்க, ஏதோ ஒரு தட்டிட்டு அவன் இருக்கானா அவனுக்கு என்ன கல்யாணமாக வேண்டாம் அப்படின்ட்டு வரும், அவ்வளோதான். அதிலிருந்து பிடிச்சி அப்படியே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான், சினிமா கதையிலேருந்து எல்லா கதையும் பேசிட்டு கடைசியாக அந்த பாடத்தில் அப்படியே தான் உட்காந்துருப்போம். அவனுக்கும் தெரியும், கூட உட்காந்துருக்க படிக்கிறவன் இன்னொருத்தருக்கும் தெரியும் டைம் வேஸ்ட் ஆகி தான் இருக்குன்ட்டு, ஆமாண்டா பார்த்துக்கலாண்டா அப்படின்னு அசால்ட்டாக இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த கம்பைன் ஸ்டடியே பண்ணாதீங்க. கம்பைன் ஸ்டடி எப்படி பண்ணுன்னா, டே மச்சான் நீ இன்றைக்கி 4 பாடம் முடி, நான் இந்த 4 பாடம் நான் முடிக்கிறேன், இல்லையா நீ 4 பாடம் இந்த பாடம் 4 பாடம் நீ முடி நானும் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம இந்த சம்மந்தமாக கேள்வி கேட்டுக்கலாம், அதை பண்ணுங்கள் கம்பைன் ஸ்டடியை, ஓகேவா? உட்காந்து கம்பைண்டாக உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆகாத காரியம், அது எல்லாருக்குமே செட் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு செட் ஆகும், மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செட் ஆகாது, ஓகேங்களா? அப்படி செட் ஆகலைனா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு, ஓகேவா? ஸோ ஃபுல் டைமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு
நீங்கள் சொல்லக்கூடிய அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளிலேருந்து படிச்சுக்கலாம், நாளிலேருந்து அதுக்கு ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணலாம், நாளிலேருந்து பக்காவாக நம்ம வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகிக்கலாம். ஓகேவா? அதனால் நாளைக்கு 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 நாளைக்குன்னு தள்ளி 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 ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய 365 நாளையும் நாளைக்கு நாளைக்குன்னு போட்டே வந்து பார்த்தோன்னா அந்த வருஷமே முடிஞ்சிடும். தயவு செஞ்சு சொல்கிறேன், அன்றைக்கி வேலை அன்றைக்கி முடியல அப்படின்னா, அன்றைக்கி வேலை அன்றைக்கி முடியல அப்படின்னா நாளைக்கு போடலாம். ஆனால் அன்றைக்கி வேலை நான் செய்ய முடியும், எனக்கான டைம் இருக்குது, நான் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து நாளைக்கு தள்ளி போடாதீங்க. ஓகேவா? நாளைக்கு நாளைக்கும் தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சேர்த்து வச்சு பார்த்தா நீங்கள் வருஷத்தில் 6 மாதமும் நாளைக்கு நாளைக்குனே தள்ளி போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரியான நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டாலே நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் அந்த நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்டாலுமே ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணுறீங்க, அப்போ உங்களுடைய சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சே விட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? முடியாத சுச்சுவேஷன், உடம்பு சரியில்லை, இல்லைன்னா ஒரு நாளைக்கு கிடையாது, ஒரு வாரம் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாள் எனக்கு இருக்குது, இருந்தும் நான் வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு நாளிலேருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், நாளிலேருந்து சின்சியராக படிக்க போகிறேன், நாளிலேருந்து ப்ரிப்பரேஷனுக்கு பயங்கரமாக கொடுக்க போகிறேன், அந்த நாளைக்கும் தள்ளி போகிற விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்தோன்னா சரி வராது. சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ த லாஸ்ட் ஒன், திங்க் அபவுட் ஃப்யூச்சர் அண்ட் ஸ்டடி வெல். ஸோ பேச்சுலராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்போதைக்கு நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், பட் ஃப்யூச்சரை நினச்சிட்டு அந்த படிப்பில் வந்து கான்சன்ட்ரேட் கொடுங்க. ஓகே? வேணா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய நிறைய வந்து அனுபவங்கள் வரும், சந்தோஷமும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு சில சுச்சுவேஷன் தாண்டியும் நீங்கள் வந்து தான் ஆகணும். அந்த டைம் வந்து பார்த்தோன்னா வேகமாக ஓடி அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா புக்கும் கையுமாக எடுத்து வச்சுட்டு, ஏன்னா இப்போ வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக படிக்கிறவங்க, ஃபேமிலி மேன் படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் தெரியும், ஆனால் அது வந்து அனுபவபூர்வமாக நீங்கள் வந்து அனுபவிக்கும் போது வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ இருக்கக்கூடிய அந்த சொகுசு, இப்போ இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ஏன்னா நம்ம நினச்சிட்ருப்போம் சார் ஃபுல் டைமாக படிக்கிறது மட்டும் சாதாரண காரியம் கிடையாது சார், கண்டிப்பாக சாதாரண காரியம் கிடையாது, ஆனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கான டைம் வந்து அழகாக கிடச்சிருக்கு, அதை முழுசாக யூஸ் பண்ணிங்க. அந்த டிஎன்பிசி படிக்கிறதுக்கான முதல் குவாலிஃபிகேஷனே நமக்கு வந்து டைம் வந்து கிடைக்கிறது தான், அந்த டைம் கிடச்சி அதை வந்து படிக்கிறதுக்கான சுச்சுவேஷனாக மாற்றிக்கிறது மட்டும்தான். ஓகேவா? அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த எதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கோ, எதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அதை வச்சு மூவ் பண்ணி வரக்கூடிய 2020 ஒரு ஜாப் உங்களுக்குன்னு தீர்மானிச்சுக்கங்க, கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணபுரம் கிருஷ்ணன். தேங்க்யூ.